வெல்கம் பேக் டு விவசாயம் 2.0 ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டுறது எப்படின்னு போட்டு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1.5 ஏக்கரா ரெண்டு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா சொட்டுநீர் போட்டு பார்த்துருப்போம். நாங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு 3 காடு மட்டும் தனியாக பிரிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வெண்ட விதை வந்து ஊன போகிறோம். அது வந்து மினி சொட்டுநீர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேங்க் வச்சுருக்கோம். அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வரப்போகுது. அந்த இந்த வீடியோட ஃபுல் வீடியோ எல்லாத்தையும் காமிக்கிறோம். சொட்டுநீர் போய் போகிறதுலேருந்து தண்ணி டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாத்தையும் காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பிட்டை எடுத்திருக்கோம். ஒரு டீ, ஒரு 3 டீ, ஒரு பெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீயும் இருக்குது. பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் அளவுக்கு வந்து சென்டிமீட்டர் எடுத்து மொத்தம் 4 லைனாக போட போகிறோம். பார்த்தீங்கன்னா பைப் வந்து 3 பீஸ் எடுத்தாச்சு, 1 பீஸ் எடுத்தால் சரி. பார்த்தீங்கன்னா 3 பீஸ், 2 பீஸ் இங்கே இருக்குது, இன்னொரு பீஸ் வந்து அளவு வச்சு எடுக்கிறாப்புல. அளவு வச்சு எடுத்தாச்சு, மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வந்துருச்சு. இப்போ டீ போட்டு ஜாயின் பண்ணுவோம். 5 சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழி ஒன்று நோண்டிக்கிட்டோம். இதுலேருந்து பைப்பை போட்டு டீ ஜாயின் பண்ணி போட்டு கனெக்ஷன் கொடுப்போம். இதான் 4 டீ எடுத்தாச்சு, ஒரு வெண்டு கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து இந்த கடையில் இருக்கும். இதுமே மாட்டிக்கணும், நல்லா போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நேரம் மாட்டிக்கோங்க. நீங்கள் எடுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பைப்பாக எடுத்துக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கார்டன் இதுமாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து போடலாம். எங்காவது உங்கள் வில்லேஜ் சைடு இல்லை எங்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சொட்டுநீர் போட்டாங்கன்னா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ டேங்க்கு இதுமாதிரி தண்ணி எடுத்து விட்டுங்க, சும்மா நீங்கள் லைட்டாக திருவிட்டால் போதும், அது போட்டுக்கு தண்ணி ஏற ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் நீங்கள் 1 லிட்டர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாச்சும் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஒரு பெண்டு போட்டிருக்கோம். இப்போலாம் நிற்க வச்சு மண்ணு தள்ளிக்கலாம். வேற நிற்க வச்சு போட்டுக்கோங்க, நம்ம ஒன்றும் பைப் கனெக்ஷன் கொடுக்கல. கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால இருக்குது, கொஞ்சம் அடுத்து அடுத்து போட்டுடலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பைப் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு 3 கார்டு லென்த்து, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 200 மீட்டராச்சும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பிட்டு பைப்பு இருக்குது, அதெல்லாம் ஸ்டெடியாக இருக்கிற பெரிய பைப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து பிட்டு பைப் கிடச்சி எதுவும் பண்ணாதீங்க, சிசர் எடுத்து சென்ட்ரலில் ஒரு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டு இன்னொரு பைப் எடுத்து அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கிழிச்சது. அப்படின்னா அதை வந்து உள்ளே விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக டைட்டாக. இந்த மாதிரி ஃபுல்லாக விட்டு டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், கனெக்ட் ஆயிரும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தஸ்ட் பைப்பாக வந்துடுச்சு. இது மாதிரி நாங்கள் ஒரு 10 பிட்டு பக்கமாக எங்கள்கிட்ட இருக்குது, அந்த 10 பிட்டு இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பத்து பிட்டிங் மட்டும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள், ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணிங்க. நீங்கள் சொல்யூஷன் கம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல, ஏன்னா தலை வரைக்கும் போயிடுச்சு பைப்பு. பார்த்தீங்கன்னா டீயோட ஜாயின் பண்ணிடுவோம் ஃபுல்லாக டைட்டாக. ஏன்னா ஃபுல்லாக டைட்டாக ஜாயின் பண்ணிட்டோம், இன்னும் டேங்க்குங்கெலாம் இன்னும் கனெக்ஷனே கொடுக்கல, கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு கடைசியாக கொடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் இந்த பைப் பார்த்திங்கன்னா லென்த்தஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே அது வரைக்கும் வந்துருச்சு. அங்கே கடைசியில் நம்ம லைட்டாக மடக்கி ஒரு துணி இல்லைனா ஒரு நூலை வச்சு கட்டினா சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தலை வரைக்குமே இழுத்துட்டு போயிட்டோம் 5 பைப்பையும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி ஒன்று தேவைப்படுது, ஒரு 4 முளைக்குச்சுமே ஒரு 2 அடி இல்லை 1 அடி இருந்தால் கூட போதும். என்ன வெட்டுறோம், பார்த்தீங்கன்னா ஒரு முளைக்குச்சுமே வச்சு அடிச்சிருவோம்.
நிமிஷம் இப்போ வந்து கட்டிடுவோம். நீங்கள் ஏதோ சின்ன சரடு இல்லை தொழின்னு இல்லை லைட்டாக சீரில் துணியாக கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சே கட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. நாங்கள் இதுலேருந்து ஒரு கேப்பு மாதிரி போட்டிருக்கோம், அதனால் இப்போ இதுக்கு பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து மடித்து வேறு கட்டணும், மோசை வந்து ரெண்டாக மடித்து கட்டணும். இதான் ஓஸ் அப்படி எடுத்துக்காங்க, ஒரு மடி இப்படி மடிச்சிருங்க, மடிச்சுட்டு அப்படியே கட்டிடுங்க. இந்த மாதிரி கட்டி அடிச்சிருங்க. பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சிட்டோம், இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி டெஸ்டிங் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தலை வரைக்குமே போட்டு விட்டுட்டோம், ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து தண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா கேன் அங்கே இருக்குது, மூணு கேன் கொண்டு வந்து தண்ணி ஃபில் பண்ணி போட்டு விடுவோம். டேங்க் நான் இது பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணலாம் கேட்டால். கேட்டால் பண்ண ஓப்பன் பண்ணிட்டோம். சொட்டுநீர் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டுநீர் பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே சொட்டு சொட்டு சொட்டுன்னு ஒழுகிறது. வெற்றிகரமாக நாங்கள் சொட்டுநீரை பயன்படுத்தி விட்டோம். அடுத்தது அதை இதை கடைபிடிக்க வேண்டும். கோபி அவர்கள் கடைபிடிப்பார்கள். ஆனால் சொட்டுநீர் ஓரளவுக்கு நல்லாவே ப்ரெஷரில் வருது அப்படின்னா உங்களுக்கே தெரியுது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தலைவெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு, ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஒளிவி இருக்குது. அப்படின்னா அங்கங்கே உங்களுக்கு சின்ன சின்ன ட்ராப்லாம் அப்படியே தெரியுது. என் தலைவ அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்னால கரெக்டாகவே ஓரளவுக்கு வருது. ஏன்னா அங்கங்கே ட்ராப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. நம்ம அந்த கனெக்ட் பண்ணமெல்லாம் ஒரு இடத்துல கட் பண்ணி அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிக்காங்க. அப்படி டைட் பண்ணிங்கன்னு டைட் பண்ணலாம் ஒன்றாவாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி கொஞ்சம் லைட்டாக லீக் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லாவே எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். பண்ணினா தண்ணி ட்ராப்பும் ஓரளவுக்கு நல்லா வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல்லைக்கன் நல்லா போடுங்க. இந்த மாதிரி விவசாயம் பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும், மினியில் தெரிஞ்சு சின்னதாக வச்சு செய்யணும் அப்படின்னா எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை நல்லா போடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போட்ட ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.